प्रभूत विबुधद्विषत् भरणखिन्न विश्वम्भरा भरापणयनच्छलात् त्वमवतार्य लक्ष्मीधरं निराकृतवतीदये निगमसौध दीपश्रिया विपश्चिदविगीतया जगतिगीतयान्दं तमः विभवावतार पलपल सलपलु மனிதனாக வந்து வாழ்க்கையை வாழ்க்கை தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து காட்டிய பிறந்ததிலிருந்தே சோதனைகள் பல சூழ்ந்தாலும் மகிழ்ச்சியுடன் விளையாடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் உன்னதமாக போற்றப்படுகின்றனர் பாரத தேசத்தின் ஆன்மா ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் என சொல்லலாம் இவர்கள் இந்த பூமியில் கருணையுடன் இறங்கி வந்து பிறந்து வாழ்ந்து நடந்து இருந்து வந்த சாட்சிகளாக அழியாத த பர்மனென்ட் அண்ட் இம்பெரிஷிபிள் ரெலிக்ஸாக சான்றுகள் நிலைநிறுத்து அவர்கள் சென்றனர் தயாவின் நியமனப்படிதான் இனிவரும் காலங்களில் அதாவது அவரவர் அந் ராமகிருஷ்ண அவதார காலம் முடிந்த பின் அத நம்ம இருக்கிற இந்த கதிக்காலத்தில் எம்பெருமான் இப்படி உலக வாழ் மக்களுக்காக அனைவருக்குமான ஆறுதலும் தைரியமும் நம்பிக்கையும் சரணடைந்து விட்டால் இரட்சணம் அப்படிங்கிற உறுதி ரக்ஷணம் உறுதி நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியும் அளித்து வைத்து சென்றிருக்கிறான் ஒன்று ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம் ரெண்டு விஷயங்கள்ல ராமராக இருந்து சேது கட்டினது நமக்கும் அவனுக்குமான அணை அப்படின்ட்டு முன்பே தயாவை சொன்னோம் அதே மாதிரி ஒரு சேது அணைன்னு சொல்லக்கூடிய இந்த ராமசேது பாலம் இருக்கிறதே மட் அந்த பாலம் வந்து ராமர் வந்து வாழ்ந்து காட்டினதுக்கான ராமாயணம் உண்மைன்னு காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் விட்டு சென்றிருக்கிறார் கண்ணால் பார்த்தாதான் நம்ம நம்புவோங்கிறதாலே இன்னொன்று கீதை இட்ஸ் அ ஹேண்ட் புக் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஃபார் லைஃப் இவை ரெண்டுமே எம்பெருமான் மனித சமுதாயத்தின் மீது கொண்டுள்ள எல்லையற்ற அன்பிற்கும் கருணைக்கும் எடுத்துக்காட்டு தே ஆர் தி எம்பம்ஸ் ஆஃப் தி லார்ட்ஸ் பவுண்ட்லெஸ் லவ் டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி கருணா அப்படிங்கிறது கம்பேஷன் அப்படிங்கிறது ராமாவதாரத்தின் ரசம் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு டே இந்த ஃப்ளேவர் ஆஃப் ராமரசம் அப்போ ராம அவதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அது கம்பேஷன் கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டா கிரீடா பிளே ஸோ எசன்ஸ் ஆஃப் ராமா இஸ் கம்பேஷன் அண்ட் எசன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா இஸ் பிளே லீலை அந்த லீலையாலேயே அந்த பாலலீலைகள் எத்தனை முறை கேட்டாலும் திவிட்டாது தெள்ளமுதாக இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னு கேட்டால் பகவான் அதை வந்து செஞ்சதுனாலே நம்மளுக்கு ஆசையாக பாலகிருஷ்ண லீலைகள் எத்தனை பாடினாலும் எத்தனை பிக்சர்ஸ் பார்த்தாலும் எத்தனை ஸ்லோகங்கள் சொன்னாலும் நமக்கு எத்தனை கதைகள் கேட்டாலும் நமக்கு திகட்டுறதே இல்லை பாலகிருஷ்ணன் வேணும் ஒவ்வொரு கோபிகை வீட்டு வீட்லேயும் போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டான் அதுதான் காலம் காலங்கமாக சொல்லிகிட்டு ஆனாலும் அது எவ்வளவோ ரசிக்கத்தக்கதாக இருக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பகவான் அதை செஞ்சுருக்கான் அதை செஞ்சுட்டு அவன் வேற சொல்லியிருக்கான் எதெல்லாம் என்னோட லீலைகள் என்னோட விளையாட்டுகளை அவன் அப்படி உட்காண்டு இவப்பா பகவான் அவன் இறங்கி வந்து இப்படிலாம் விளையாடினானே மண்ணுண்டானே அம்மாவை திட்டினாலே அது கழுதானே வாயை திறந்து காமிச்சானே அப்படின்ட்டு நினச்சி நினச்சி அதிலேயே ரசம் அனுபவிச்சுட்டு காலத்தை கழிப்பவனுக்கு இனி பிறப்பு கிடையாது என்னுடைய என்னையே வந்து சேர்வான் அப்படின்னு சொல்லி அவனோட பாலலீலைகளாக சரி எந்த சாஸ்திரமும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னா கிருஷ்ணர் இப்படி வந்து பரமாத்மா இப்படி வந்து விளையாடினார் ஒரு பாலகனாக இருந்தார் அப்படின்ட்டு நம்மளை போல தான் இருந்தார் ஒரு ஆய் ஆய்குள்ளத்தில் ஒரு மாடு மேய்ப்பவனாக வந்தார் ஒரு கவுஹர்டாக வந்தார் கவுஹர்ட் கேர்ள்ஸ் அண்ட் கோபிகர்கள விளையாடினார் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருந்தாலே மோட்சம் உண்டு அவர் சோ அப்படி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அனைவருக்கும் செல்ல பிள்ளை அவனது அழகான அற்புதமான பாலலீலைகள் தெள்ளமுதம் இப்படி பிறந்தான் வளர்ந்தான் இருந்தான் விளையாடினான் சதா சவணம் மனநம் கீர்த்தனம் செய்து வந்தாலே மோட்சம் அடைந்து விடலாம் என்று அவனே கீதையில் கூறிய வாக்கு இந்த கீதை அப்படின்ற ஒரு விஷயம் அவன் திருவாய் அமுதம் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் உறி ஊறி சொன்ன வார்த்தை வார்த்தை அதனால தான் அது பாடலாக இருக்கு கீதம்னா பாட்டு இல்லையா அது டிவைன் சாங் ஆர் சாங் ஆஃப் தி டிவைன் ஆர் கிருஷ்ணா சாங் அப்படின்ட்டு தானே பகவத் கீதையை சொல்லணும் கீதையில் அவனது இந்த அற்புத அஹ் பூரணாவதாரமாக புண்ணியாவதாரத்தானது கிருஷ்ணனுக்கு காரணம் சொல்கிறான் பரித்ராணாய சாதுனா வினாஷாய சதுஷ்கிருதாம்னு சொல்கிறான் சாதுக்களின் பரிபாலனம் ரஷ்னை த புரொடக்ஷன் ஆஃப் குட் குட்மென் துஷ்டர்களின் நிகரம் நாசம் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈவில் இதுக்காக தான் நான் சம்பவாமி யுகே யுகே யுகம் யுகமாக நான் பிறந்தின்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இவ்விரண்டு செயல்களால் தர்மஸ்தாபனம் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தர்மா என் தி வேர்ல்ட் நடக்கின்றது இதை செய்யவே அவன் அவதாரமும் மேற்கொண்டான் பாகவத புராண தசமஸ்கந்தத்துல பூமி பிராட்டி பசு ஒன்றின் உருவம் எடுத்து பிரம்மாதி தேவர்களிடம் முறையிடுகிறாள் விஸ்வம்பரா விஸ்வம்பரா பர டு அப்பீவ் தி அர்த் ஆஃப் ஹர் பேர்டன் எப்ப பூமிக்கு பேர்டனா இருக்குமா நிறைய பேர் வந்துட்டா பேர்டனா இருக்குமா இல்ல ஒரு சில பேர் ராட்ச தன்மையோடு எல்லா மற்றவர்களே அழிச்சு மேல உட்காரணும் ஒரு ஈவல் ஆக்ட்ஸ்லேயே ஒரு விருப்பம் கொண்டு வருக கொண்டவர்கள் இந்த ராட்சசர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தன்னிச்சையாக போய்கொண்டிருக்க கூடியவர்கள் பவர்ஃபுல் பவர் ஹங்க்ரியாக இருக்கக்கூடியவர்கள் தர்மம் கருதி என்னன்னே தெரியாமல் அதர்மம் ஒன்றே தொழிலாக கொண்டவர்களை அவர்கள்தான் பூமிக்கு பாரம் ஜாஸ்தியாகிறது அந்த மாதிரி நிறையா பேர் அறக்கர்களாக இருந்தவர்கள்லாம் ஜென்மா ஜென்மா எடுத்து இப்போது இந்த துவாபர யுகத்தில் பூமி மேலே பூமி தேவி இல்லை கத்திரிய ராஜாக்களாக பிறந்திருக்காங்க அநியாயம் இருக்காங்க ஸோ அதனால் தன் மீது அதர்மக்காரர்கள் அதிகமாகிவிட்ட

ஒழிய கிருஷ்ணாவதாரம் நிகழ்கின்றது எம் பெருமானுக்கு தேவா தேவர்கள் அசுரர்கள் இருவரும் ஒன்றே ஹி of ஹாஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் தேவர்கள் இவனிடம் ஷரண் புகுந்தவர்கள் அவர்களின் எதிரிகளை அழிப்பது இவன் மேற்கொண்டுள்ள காரியம் ஆனால் அசுர அரசர்களை அழிப்பது என்பது ஒரு வியாஜம் ஒரு இட்ஸ் எ சலம் பராபனையன சலாத் பூமியோட பாரம் குறைக்கிறதுக்காக ஒரு ரூஸ் ஒரு ப்ரெடெக்ஸ்ட் எடுத்துட்டு அவதாரத்தின் முக்கிய பிரயோஜனமாக இந்த குருக்ஷேத்திர மகா யுத்தத்தின் பொழுது குட் வெசஸ் ஈவில் தர்மம் வெசஸ் அதர்மம்னு இருக்கும் பொழுது நட்ட நடுவில் தேரை கொண்டு வந்து சாரதியா போனான் அர்ஜுனனுக்கு நட்ட நடுவில் தேரை கொண்டு வந்து நிறுத்தி பகவத்கீதை என்னும் பொக்கிஷத்தை மனுத சமுதாயத்துக்கு கொடுப்பதற்காகத்தான் அவன் அவதாரமே எடுத்தான் டு பாஸ் த ரிச் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கீதா டு மேன் கீதங் கீதங்கிறது கீதைங்கிறது என்ன சர்வோ உபனிஷதோ கோபால நந்தன அப்படின்னு சொல்றா ஸோ உபனிஷதுகள் அனைத்தும் சாரமானது அது இந்த கீதையானது லக்ஷ்மி தரனான ஸ்ரீனிவாசன் பூமியில் கிருஷ்ணனாக வந்ததே போர்க்களத்தில் குழம்பியிருந்த அர்ஜுனனுக்கு வாழ்க்கை பற்றி தெளிவில்லாத நமக்கு நம்ம தான் அந்த அர்ஜுனன் ஸோ தேர்தட்டிலிருந்து உபனிஷத்துகளின் முழு சாரமான உபதேசமாக கீதையை சொல்வதற்காகத்தான் அன்று அவன் சொல்லி வைத்து எல்லா சொல்லி வைத்தது அந்த கீதையானது அவன் திருவாக்கிலேந்து வெளிவந்ததால் எல்லா காலங்கள் இடங்கள் தேசங்கள் சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக எப்பொழுதும் விளங்குவது இதில் என்ன அதிசயம் இருக்கு அவன் சொன்னான் அதனால பொருந்தருது கீதை என்கிற கையேடு கைடு நமக்கிட்டம் இருப்பதால் அதை அறிந்து தெளிந்த ஞானியர் சாதுஜனங்கள் பலர் உருவாகின்றனர் அவர்களும் புரிந்து கொண்டு அனைவருக்கும் தெளிவர விளக்கி தந்தனர் கீதா பாஷ்யம் எக்கச்சக்கமா கீதையை பாஷ்யம் செஞ்சவர் சங்கரர் மத்வர் ராமானுஜர்னு மூணு பேரும் கீதையை எடுத்து பாஷ்யம் செஞ்சுருக்கா சம்மரைஸ்லாம் கொடுத்திருக்கா தீபம் ஒன்று ஏற்றினால் ஒரு தீபம் ஒரு இருட்டான ஒரு அறை இருக்கு அந்த ரூம் இருக்கு அந்த ரூம்ல பல வருஷம் கூட இருட்டா இருக்கலாம் ஒரே ஒரு தீபம் ஒரு வெளிச்சம் எழுத்தின்னு வந்தா அந்த ரூமே பிரகாசமா ஆயிடுறது இல்லையா ஸோ தீபம் ஒன்று ஏற்றினால் இருள் ஒழிந்துவிடும் அ இருள் அக்ஞானத்தை குறிக்கின்றது தெளிவில்லாமல் இருட்டில் குருடன் போல் சுற்றுவது தடுமாறுவது வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்து பிறவி பயன் எது பிறவி எதுக்காக அப்படின்ட்டு தெரியாமல் சுத்துவது அப்படின்னு தெரியாமல் நம்ம அலைவது போல நம்ம தான் இது இந்த உலகத்தில் அந்த மாதிரி இருக்கோம் ஒளிக்காட்டியாக லைக் த டார்ச் ஆஃப் தி லைட் கீதை என்னும் தீபம் தயா நமக்கு பரிசாக தருகின்றாள் அக்ஞான இருள் போக்கி நம்மை உயர்வடைய செய்கின்றாள் நிராகிருத்தவதி தயா தமக ஷீ இஸ் தி டிஸ்பெல்லர் ஆஃப் ியா கீதையா பை தி பியூட்டிஃபுல் லைட் ஆஃப் கீதா சோ இந்த ரெண்டு பதங்களையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா ஷீ இஸ் தி டிஸ்பெல்லர் ஆஃப் ஷீ ஷீ இட் தி பியூட்டிஃபுல் லைட் ஆஃப் கீதா டு தி வேர்ல்ட் வேதம் என்னும் பெரியதான ஒரு அலங்கார மாளிகையின் ஒளிவிலக்காக கீதை திகழ்கின்றது நிகம சௌத தீபஸ்ரீயா இட்ஸ் அ பலேஷியல் அண்ட் பியூட்டிஃபுல் மேன்ஷன் தி வேதாஸ் ஒரு பியூட்டிஃபுல் பங்களோ இருக்குது அந்த பங்களோ பெரிய நிறைய ரூம்ஸ் இருக்குது ஆர்கிடெக்சரலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்பேஷியஸாக இருக்குது ஆல் குட் இருட்டில் அங்கே லைட்டே இல்லைன்னா யாராவது போவாளா எதை சொல் என்ன சொல்லுவாள் அதை பார்த்து பயப்படுவார்கள் இல்லையா ஆனால் அதுக்கு நல்ல வெளிச்சம் போட்டு எல்லா இடங்களையும் உள்ளியும் வெள்ளியும் எல்லாம் வெளிச்சமாக இருந்ததுன்னா அதுக்கு போக ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இந்த வேதங்களோ வேதங்களே ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருந்ததுன்னா அந்த வேதங்களுக்கு உள்ளியும் வெள்ளையும் விளக்காக இருப்பது பக்தி கீதை பகவான் அதுக்காக தான் வந்தான் வேதம் இருக்கு வேதம் எல்லாம் சாஸ்திரமெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் கண்டென்ஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி செவன் ஹண்ட்ரட் அழகான ஸ்லோகங்களில் சொன்னான் பகவானே வாய்மொழிந்த கீதையும் அவனது பாகவதர்களான ஆழ்வார்களின் திவ்ய சூக்திகளான பிரபந்தங்களும் இல்லாவிடில் வேதத்தின் உண்மையான அர்த்த விசேஷம் புரியாமலேயே போய்விடும் அது இருட்டா இருக்கும் அவ்வளோதான் ஆக வேதத்திற்கே ஒளி கொடுப்பவை திஸ் வாஸ் த ட்ரூ மீனிங் ஆர் ஹைலைட் தி பர்பஸ் ஆஃப் வேதாஸ் கீதையும் பிரபந்த でも அது கடைசியில் ஒரு வாக்கியம் சொன்னானே அந்த வாக்கியம் தானே ரொம்ப முக்கியமாக இருக்குது முன்னாடி ராமாவதாரத்தில் சக்கரதேவ பிரபநாயன் ஒரு சர்மஸ்லோகம் சொன்னான் டோன்ட் வரி ஐன் தேர் ஐ வில் சேவ் யூ யூ கம் டு மீ ஐ வில் சேவ் யூ அப்படின்ட்டு ஒரு வாரத்தை ராமனாக வந்து சொன்னான் அதை ரீஇட்டரேட் பண்ணுறான் ஹீ இஸ் கிவிங் இட் அகெயின் டு அஸ் த்ரூ கீதா என்ன சொல்கிறான் இவ்வளோ இவ்வளோ தர்மம் சொன் கர்மம் கர்ம கர்மம் பற்றி சொன்னான் ஞானம் பற்றி சொன்னான் பக்தி பற்றி சொன்னான் தன்னோட விபூதியை காமிச்சான் த யார் குட்மென் யார் பேட்மென் யார் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்ட்டு காமிச்சான் இந்த உடம்பினாலே எப்படி நம்ம வந்து இந்த உடம்பை கொண்டு இந்த கரண கலேபரங்கள் கொண்டு எப்படி தர்ம தர்மத்தை கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்தான் இது எல்லாம் சொன்னப்புறமும் அர்ஜுனன் ஒரு ஓரளவு தெளிவு புரிஞ்சுட்டாலும் கொஞ்சம் அடியில் மனசில் நம்ம தான் இவ்வாள் எல்லாரையும் கொள்கிறோமோ அப்படின்டலாம் நினைச்சிட்டு இருந்த பொழுது பகவான் சொல்கிறான் நீ ஏன் கவலைப்படுற கவலைப்படாத நான் காப்பேன் உனக்கு பாபம் வரும்னு நான் நினைக்கிறேன் நீ என்னை சரணடைஞ்சிட்டு சொல்லிட்டேன் இல்லையா மோக்ஷ இஷ்யாமி மா சுச்ச நான் கா நான் கவலை கொள்ளாதே மா சுச்சக இந்த ரெண்டு வார்த்தை இட் கிவ்ஸ் ஹோப் இல்லையா டோன்ட் வரி நெவர் வரி மா சு சொல்ல தான் இந்த முழு கீதையே அது மொத்தமே அவன் வந்து அந்த ரெண்டு வார்த்தையில அடக்கி வச்சுட்டான் உலகின் பல்வேறு பாஷைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பரவலாக எம்மத எந்த மதமாக இருந்தாலும் படிக்கிறாளே படி படிக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற நூல் பகவத்கீதை பகவான் அனைவருக்கும் மாணவன் என்பது அவனது வாக்கு பிராபல்யத்திலேயே தெரியிறது இட் இஸ் சோ ஃபேமஸ் பகவத்கீதையே தி ஆல் மெனி பீப்புள் நோ மெனி ஸ்காலர்ஸ் நோ அனைவர் ஒவ்வொருவராலும் அவரவர் தகுதிவாறு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது விபிஷித விகீதையா விபிஷித விகீதையா யூனிவர்சல் அப்ரூவல் பை லேர்னட் அட்வைஸ்மேன் ஸ்காலர்ஸ் இருட்டு உலகில் பாதை தெரியாமல் அலைந்து தவிப்போருக்கு கைவிளக்காக கீதையை கண்ணன் மூலம் நமக்கு அருளினது தயா பிரபுத விபுத விஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பராபணயன சலாத் வமவதாரிய லக்ஷ்மிதரம் निराकृतवतीदये निगमसौदीपश्रिय विपश्चिदविगीतया जगति गीतया तमः